Yep, yes, yes, man. Yep, yes. 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 Yep, வாங்கயா வாங்கயா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஏபிஎஸ் களத்தில். தம்பி கொஞ்சம் நிமிந்து வாரியா, இங்கிருந்தே குனிஞ்சு மணிக்கு வர முகம் தெரிய மாட்டேங்கல. முனியசாமிக்கு இலந்தை குளம் தற்போது முதலாவதாக, அதனை ஒட்டி வரும் சாரதி சேரங்குளம் சக்கரபாணி.
வருது கட்டலை, இன்னும் வருது கட்டலை. ஒன்றன் மின் ஒன்றாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு தலைச்சது இல்லை. முதல் இடத்துக்கு இன்னும் கடுமையான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் மணி போக விட்டு அப்புறம் போவோம். அந்த ட்ராக்கு போட்டும் 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 எல்லாம் மாடு போட்டு எல்லாம் மாடு நமக்குள்ள பிரிப்பா மாமா கணக்குள்ள வர மாட்டாங்க. இன்னும் ரெண்டு மாடு இருக்கு, பார்த்து பார்த்து சைடில் போமாம்மா, சைடில் போகும். ஆ லைட்டாக மெது அப்படியே முடி சாலைகளை ஓட்டி வரும் அனைத்து சாரதிகளுமே தமிழகத்தின் தலைச்சிறந்த சாரதி. தமிழகத்தின் எந்த திசையிலும் இன்னும் மாட்டு வண்டி பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இந்த சாரதிகளை பற்றியும் அவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தமிழக அளவில் ரொம்ப பேர் வாங்கின சாரதிகள் தான் இப்போ பஞ்சாயத்தில் தான் அப்படி முடிப்போமா. மூன்றாவது நான்காவது இடத்திற்கான கடுமையான போட்டி. மூன்றாவதாக ரவி ஏஎம் பட்டி. நான்காவதாக தொட்டிச்சி அம்மன் அறந்தாங்கி. போட்டுவாங்க போட்டுவாங்க கொஞ்சம் பந்தயத்தில் கலந்து கொண்ட ஒன்பது காளைகளுமே ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குங்க. எது ஒன்றுக்கு ஒன்று தலைச்சதுலேருந்து நான் முன்ன நீ முன்னே முந்தி முந்தி வந்துக்கிட்டே இருக்கு.
அந்த வண்டியை போட்டு அந்த வண்டி போட்டு நம்ம மீது வரோம். நான்கு வண்டிகள் தனியாக, அடுத்து ஐந்து வண்டிகள் தனியாக. காலையிலுமே ஒன்றின் பின் ஒன்றாக பின்னி பிணைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. கடைசி வர ரிசல்ட் சொல்ல முடியாதுங்க. ஒன்றுக்கு ஒன்று தலைச்சதுல இருந்து ஒன்று ஒன்று தன்னைத்தானே நொண்டிக்கிட்டே இருக்கு. தற்போது வரை முதலாவதாக
வீரமுனியசாமி இலந்தை குளம் அதனை ஓட்டி வரும் சாரதி தேரங்குளம் சக்கரபாணி. இரண்டாவதாக எம் கண்ணன் வேளங்குளம் ரேக்லா மாநில தலைவர் அதனை ஓட்டி வரும் சாரதி திங்கள்பட்டி முருகன். மூன்றாவதாக ரவி ஏஎம் பட்டி அதனை ஓட்டி வரும் சாரதி ஏஎம் பட்டி கணபதி. வீரமணிசாமி இலந்தை குளம் அவரு தேரங்குளம் சக்கரபாணி அவர்கள் வரணும். ஆனா கொஞ்சம் விளையாங்க அம்மா வா அஞ்சு மாடு வரத்துக்கு முந்த வேணாம் கடிச்சு அந்த மாட்டை முடிஞ்சிருக்கோம். கடுமையான போராட்டம் நான்கு காலையிலும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியான போட்டி கடுமையான போராட்டம் ஏஎம்பட்டியா வேளாங்குளமா பொன்பெத்தியா பிரகாசமா கணபதியா திங்கள்பட்டி முருகனா தேரங்குளம் சக்கரபாணியா. மூன்று மாடுகளும் ஒரே நேர்கோட்டில் அதனை ஓட்டி வரும் சாரதி திங்கள்பட்டி முருகன். இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு கடுமையான போட்டி ஏஎம் பட்டியா பொன்பெத்தியா. Yeah, 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 yeah.
கடுமையான போட்டி. முதல் ரேஸ் ஆரம்பிக்கையில் எப்படி நாலு வண்டிகளும் போச்சோ அதே மாதிரியே இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. எதுவும் ஒன்று கொண்டு தளர்ச்சதே இல்லை. ஏஎம்பட்டி கருப்பசாமி தற்போது மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கிறது. ஏஎம்பட்டி அதனை ஓட்டி வரும் சாரதி ஏஎம்பட்டி கருப்பசாமி. எல்லா காலைகளையுமே தன்னோட திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்கு. தன்னோட சாரதிகள் அனைவரும் அவர்களது திறமைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அமைதியாக ஓடுறத பார்த்தா எல்லையில் கடுமையான போராட்டம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கடுசந்தை
கடுசந்தை கிராமத்தில் அன்பளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அழகுவலியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது. பெரிய மாட்டுவண்டி பந்தயம் 9 காளைகள் கலந்து கொண்ட பந்தயத்தில் 3 காளைகள் மட்டும் தனியாக, முதலாவதாக எம் கண்ணன் வேளங்குளம், இரண்டாவதாக கல்லூரணி பாலாஜி. இரண்டாவதாக பொன்பேத்தி, மூன்றாவதாக ஏஎம்பட்டி. சிங்கிலிப்பட்டி முருகனா, பிரகாசமா, கருப்பசாமியா, ஆரம்பத்தில் இருந்த போட்டி இன்னும் வர இப்போ வர அப்படியே இருக்கு.
மாவட்டத்திற்கு தலையானை முருகன், இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமையை சேர்க்கிறார். ஆரம்பத்தில் இருந்த போட்டி இன்னும் வர இப்போ வர அப்படியே இருக்கு. Hello.
சக்தி ஹலோ ஹலோ எஸ்எம் ரவிக்கு எஸ்பி பட்டினம் சர்வநாள் நரேஷ்.